ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரஞ்ச் ஃப்ளேவர் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டான ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்பவுமே சப்பாத்தியா அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நைட்டில் வந்து சப்பாத்தி ப்ரிப்பர் பண்ணுவோம் இல்லையா அதை வந்து மார்னிங் ஒன் ஆர் டூ சப்பாத்தி வந்து மீந்துடும் ஸோ அந்த சப்பாத்தி யூஸ் பண்ணி டூ மினிட்ஸில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் யூஸ்வலாக நம்ம வீட்டில் சப்பாத்தி ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த சப்பாத்தி தான் அந்த சப்பாத்தி நான் ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கிறேன் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா வெள்ளம் எடுத்துக்கோங்க அப்புறம் தேங்காய் அப்புறம் முந்திரி எடுத்துக்கிறோம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் முந்திரி தாளிக்கிறதுக்கு நெய் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம முந்திரி தாழ்ச்சிக்கலாம் இந்த ஸ்டெப் வந்து ஃபுல்லாக ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் ஏதாவது நட்ஸ் வந்து நீங்கள் வந்து தாழ்ச்சி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வேண்டாம் என்னென்ன நட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முந்திரி ஆட் பண்ணலாம் திராட்சை சேர்த்துக்கலாம் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் பிஸ்தா குக்கும்பர் சீடு இல்லைனா பம்கின் சீடு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதே நெய்யில் வந்துட்டு நான் தேங்காய் வந்து லேஸாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுறது ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் ரெண்டுமே செஞ்சு பாருங்கள் ஓகே ஓகே இப்போ நம்ம ப்ராசஸ் போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வந்து உதித்து விட்டுக்கலாம் ஓகே ஸோ இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றி லேஸாக நம்ம வந்துட்டு கோரஸாக வந்து இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சா போதும் பவுட்ரு ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ண வேண்டாம் ஓகே இதில் வந்துட்டு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு சப்பாத்திக்கும் ஒன்றரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா அதாவது சைஸ் ஆஃப் த சப்பாத்தியை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இதுலயே வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு சுத்து சுற்றிக்கலாம் அவ்வளோதான் ஓகே நம்ம இதை வந்து நெய் தாழ்த்த பாத்திரத்தில் கொட்டியாச்சு இதில் நம்ம தாழ்த்தம் இல்லையா முந்திரி அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லட்டு உருட்டிடலாம் ஸோ உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு சப்பாத்தி பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி மீன் திடிச்சி அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்னிங் வந்து செஞ்சு கொடுங்க ஸோ வித்தின்னா சிக்கெனில் வந்து பிளேட் காலி ஆயிடும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌன்ட் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ